அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தும்பை செடி இந்த தும்பை செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தும்பை செடியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும் இந்த தும்பை செடி பார்த்திங்கன்னா காலங்களில் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை செடி ஆனால் பார்த்திங்கன்னா வெயில் காலங்களில் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் காலங்களில் நீங்கள் கிடைக்கிறப்ப இந்த மூலிகையை வந்து பறித்து பவுடராக கூட நீங்கள் அரைச்சி வச்சு பயன்படுத்தலாம் இதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வெள்ளை கலரில் வந்து பூக்கள் வந்து அழகாக பூத்துருக்கும் இது காலங்களில் பார்த்தீங்கன்னா வயல் முழுக்க பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த செடி வந்து பரவி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா வண்ணத்து பூச்சிகள் சின்ன சின்ன வண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து தேன் எடுத்துகிட்டு போவோம் இந்த பூவுக்கு பின்னாடி கொஞ்சோண்டு தேன் மாதிரி சுவையில் ஒரு திரவம் இருக்கும் இதில் இந்த மூலிகையோட பயன்பாடு என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வந்து பாம்பு கடி பூரான் கடி இது மாதிரி விச பூச்சிகள் வந்து நம்மளை கிடச்சிடுறப்ப இந்த மூலிகையை வந்து அரைச்சி அதோட சாறு எடுத்து அந்த இடத்துல வச்சு கட்டினோம் அப்படின்னா அந்த விஷ பூச்சிகளோட விஷத்தன்மை வந்து குறையிற குறைக்கிற தன்மை வந்து இதுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரை வந்து தேவையான அளவு கொஞ்சம் அது மாதிரி விசப்பூச்சிகள் கடிச்சிட்ருக்கப்போ நம்ம மருந்தாக சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து வாந்தியை வந்து உண்டாக்கும் வாந்தியை வந்து ஏற்படுத்துகிற தன்மை இதுக்கு இருக்குது அப்படி வாந்தியை ஏற்படுத்துகிறப்ப அந்த விஷமும் அந்த வாந்தியோடு வந்துடும் அப்படி ஒரு சிறப்பான தன்மை வந்து இந்த மூலிகைக்கு வந்து இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா காணாக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க காணாக்கடி அப்படிங்கிறப்ப நம்ம தூங்குறப்ப இல்லை வயல்வழிகள்லாச்சும் போயிட்டுருக்கப்ப ஏதாச்சும் கடிச்சிரும் என்ன கடிச்சிரு என்ன கடிச்சிருக்கு அப்படின்னே நமக்கு தெரியாது அது மாதிரி என்ன கடிச்சிருக்குனே தெரியாதப்போ கூட இந்த மருந்தை வந்து அந்த காயம்பட்ட இடத்துல நம்ம இந்த சாறை எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த விஷத்தன்மையை முறிக்கிற தன்மை வந்து இந்த மூலிகைக்கு வந்து இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை அவிப்பாங்க கடலை அவிக்கும் போது மூட்டையில் இருக்க கடலையை அப்படியே அள்ளிட்டு வந்து அவிக்கிறதுக்கு போட்டுருவாங்க இது மாதிரி போடுறப்ப அந்த மூட்டைகளுக்குள்ளே அந்த கடலையில் ஏதாச்சும் விஷப்பூச்சிகள் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோடு அவிக்கும் போது அந்த விஷத்தன்மை வந்து அந்த கடலையில் வந்து இறங்கிரும் இது மாதிரி இறங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இலையில் ஒரு பத்து இலை அப்படி பறித்து அந்த கடலையோடு போட்டு அவிச்சிருவாங்க இது மாதிரி அவிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷத்தன்மையை வந்து இது முறித்து கொடுத்துரும் இப்படி பார்த்தீங்கன்னா இது விஷத்தன்மையை முறிக்கிறதுல வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருந்தாலும் இது சளிக்கு நெஞ்சு சளி அது மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது நல்ல மூலிகையாக இருக்குது இந்த சாரம் எடுத்து நம்ம குடிக்கும்போது நெஞ்சில் உறைஞ்சிருக்க சளியாக வெண் வெளியில் கொண்டு வர ஆற்றல் வந்து இந்த மூலிகைக்கு வந்து இருக்குது இந்த செடியில் ஒரு இரண்டு மூணு செடியை பறித்து நம்ம குளிக்கிறப்ப நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் நம்ம குளித்தோம் அப்படின்னா நம்ம தலையில் உள்ள பாரம் தலையில் நீர் கோர்த்துருக்குது அது மாதிரி பிரச்சனைகளை கூட இந்த மூலிகை வந்து குணப்படுத்துது இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயன்கள் வந்து நன்மைகள் வந்து இந்த மூலிகையில் இருக்குது நண்பர்களே இந்த மூலிகையை பயன்படுத்தி நம்மளோட உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்குவோம் சரி நண்பர்களே இந்த மூலிகையை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல மூலிகையோட சந்திப்போம் நன்றி வணக்கம்